சவுஸ் வசல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நாளை 26/12/2020 டிசம்பர் 26 ரேஷன் கடைகளுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கு. இந்த தகவலானது மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக பொதுமக்கள் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதே போல் வந்து ரேஷன் கடைகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது, அதை பற்றிய கூடுதல் தகவலும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும். பொங்கல் பரிசுத் தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். பொங்கலை முன்னிட்டு 2.06 கோடி கார்டுதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், முழு கரும்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாயும், அதே போல் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், துண்டு கரும்புக்கு பதிலாக முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பு வந்து ஜனவரி 4 முதல் ரேஷன் கடைகளில் 2021 ஆண்டுக்கான பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக டோக்கன் முன்கூட்டியே வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில், பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 2500 ரூபாய் ரொக்கம் பெற நாளை டிசம்பர் 26 முதல் டிசம்பர் 30 வரை டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று, குறிப்பிட்ட நாளில் பெற இயலாதவர்கள் 13 தேதிக்குள் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோக்கன் விநியோகம் வந்து 26 முதல், அதாவது நாளை 26 முதல் 30 வரை வந்து வீடுகளுக்கு சென்று டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும், அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுடைய பொங்கல் பரிசு பொருட்கள் ரொக்கத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு பொங்கல் பரிசு பொருட்கள் பெறுவதற்காக டோக்கன் வீடுகளுக்கு சென்று வழங்கப்படும் என்றும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே குடும்ப அட்டைதாரர்கள் நேரடியாக சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு 4 500 ரூபாய் நோட்டுகளாக வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காக குறிப்பிட்ட நேரத்தில் சென்று பொருட்களை வாங்க வேண்டும். அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றி ரேஷன் கடைகளில் 2021 ஆண்டுக்கான பொங்கல் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான டோக்கன் விநியோகம் நாளை முதல் தொடங்குகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு வந்து 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் 2500 ரூபாய் நோட்டுகளாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தற்போது 2500 ரூபாய் ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதால் 5 500 ரூபாய் நோட்டுகளாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்து 5 500 ரூபாய் நோட்டுகள் வந்து வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ள தேதிகள் வந்து உங்களுக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். அந்த தேதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே நீங்கள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.